يا سيدي يا رسول الله، خذ بيدي معني سواك ولا ألوي إلى أحد. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم، اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي، قلت حيلتي أنت وسيلتي، وأدركني مرادي يا رسول الله، لا وسيلة إلا أنت يا رسول الله. إلا بغلوم بغشيم ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கு உயிரான, உயிருக்கு மேலான கண்மணி செய்யதனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பாக்கியமற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும், சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வருகிற தாபியீன்கள், சபா தாபியீன்கள், நல்லவர்கள் நாதாக்கள் வழிவாக, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்யது சாதாத்துமார்கள், கல்வி எழுத உஸ்தாதுமார்கள், அன்பு குறித்த விஷயமாக அத்த நபர்கள் மீதும், திண்டுக்கல் மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய பாரதிபுரம் மஸ்ஜித் நூர் என்ற பள்ளிவாசலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவருடைய அன்பும் நின்று நிலவற்றுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு வசந்தம் நிறைந்த ஒரு மாதத்திலே ஒரு நாளிலே நாம் பிடித்திருக்கிறோம். இந்த வசந்தம் நிறைந்த இந்த மாதம் நமக்கு வந்ததின் காரணமாக நாம் ஒவ்வொருவரும் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக, சந்தோஷம் பெற்றவர்களாக, மகிழ்ச்சி உடையவர்களாக நாம் இந்த நாட்களிலே நாம் சந்தோஷத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கடமையும் ஆக நமக்கு இருக்கிறது. கண்ணியம் நிறைந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு எதிராக வந்தாங்களா இந்த உலகத்திலே அன்புபட்டு நன்மார்களே ரசூல்மார்கள் எல்லாம், கண்ணியம் நிறைந்த நபிகள் நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மக்கமா நகரிலே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க செய்து உலகமெங்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எண்ணிப்பதற்கு நாம் கைவிட்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு உயிருள்ள பொருளும் ஜீவராசிகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும், அதே நேரத்தில்
உயிர் அற்றவைகளாக இருக்கக்கூடிய மதம் செடி கொடிகளை போன்றவைகள் எல்லாம் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகிமையை அவருடைய அந்தஸ்தை அவர்கள் தகுதியை புரிந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஆனால் உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சிலாயித்து கூறியிருக்கக்கூடிய அளவுக்கு மனிதரை நாம் இந்த உலகத்தில் நாம் கண்ணிய உள்ளவர்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு ஜல்லஷாஹு வ தஆலா தன் திருமறையிலே கோரிட்டு காட்டுகிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கெல்லாம் நாம் வருவதற்கு காரணமாக இருந்த, நாம் இந்த உலகத்திலே பிறக்குவதற்கு காரணமாக இருந்த, நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யதனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு நாம் நேசித்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் பிரியத்தோடு இருக்கிறோம், நம்முடைய பிரியத்தை நாம் எந்த அளவுக்கு பெருமானார் மீது வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எண்ணற்ற படைப்புகளில் ஐந்தறிவு பெற்றிருக்கக்கூடிய பிராணிகளும் அதே நேரத்தில் உயிர் உள்ளவைகளும் உயிர் இல்லாதவைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் பெருமானாரை மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். என்னையும் நிறைந்தவர்களே, ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய மனிதன் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை சொல்கின்ற பொழுது அவர்களை புகழாத என்று சொல்லக்கூடிய காட்சி மிராடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால், இந்த உலகத்திலே பெருமானார் பிறக்கவில்லை என்றால் நாம் பிறந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பெருமானாரை புகழாதே என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய அருமை பெருமைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், தன்னை மற்றவர்கள் பிரபலமாக இதன் மூலமாக பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு எத்தனையோ மதரசாக்களிலே ஓய்வு தரப்பில் ஒஸ்தாதுமார்கள் முதற்கொண்டு பெருமானாரை எந்த அளவுக்கு புகழ வேண்டுமோ அந்த அளவுக்கு அவருடைய தகுதிகளும் தரஞ்சாக்களையும் குறைத்துக் கொண்டிருக்கூடிய ஒரு அவல் நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். தனியும் நினைத்தவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போர்மாலை சொல்லக்கூடிய அந்த போர்மாலைகளை நீங்கள் சொல்லாதே என்று எத்தனையோ ஆலிமா உலமாக்கள், எத்தனையோ ஆலிமாக்கள் தங்களுடைய பெயரிலே தங்களுக்கு பிரபலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாகனத்துடைய கொள்கையை கொடி கொண்டவர்களாக இருக்கக்கூடிய எத்தனைய பெண்கள் பெருமானாரே போராதே, பெருமானார் மீது ஓதாதே, பெருமானார் மீது குருதாசை படிக்காதே என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் எண்ணி பார்க்க கடைபெற்றிருக்கிறோம். நினைந்தவர்களே, ஆகையினால் தான் அல்லாஹ் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதன் பெருமானாருடைய தகுதியை குறைத்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதியை யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் தன் திருமறையில் சொன்னார், பெருமானாரை உங்களை நாம் உயர்த்தி விட்டோம், மனிதர்கள் உயர்வு கொண்டு உங்களை உயர்த்தல்ல, நாம் ஏற்கனவே உயர்த்தி விட்டோம், உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். கியாமத்து நாள் வரை எத்தனை பேர்கள் உங்களுடைய கண்ணியத்தை குறைத்தாலும் உங்களுடைய கண்ணியத்துக்கு இலக்காகின்றவரை பேசினாலும் உங்களுடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தி கொண்டு இருப்போம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே ஆணித்தரமாக அல்லாஹால பதித்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். என்னையும் நினைத்தவர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் பிரிய வைக்க வேண்டும் என்றெல்லாம் தன் திருமறைகளை கோடிட்டு காட்டுகிறார். ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கின்ற பொழுது என்னையும் நினைத்தவர்களே, அலியின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆல குன்த மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நாங்கள் பெருமானாரோடு அமர்ந்திருக்கிறோம். அப்படி அமர்ந்திருக்கபடி மக்கத்தை மக்காவிலே பெருமானாரோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் வெளியிலே செல்வதற்காக வேண்டி பெருமானாரிடத்தில் இருந்து விடைபெற்று நாங்கள் வருகிறோம். பெருமானாரோடு சேர்ந்து நாங்கள் வெளியிலே வருகிறோம். பெருமானும் நாங்களும் தெருக்களிலே சகாபாக்கள் சொல்கிறார்கள், அரியறியல்லா சொல்கிறார்கள், பெருமானாரோடு இருக்கக்கூடிய தோழர்களும் நாங்கள் எல்லாம் தெருவுகளே வருகிறோம். வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மலைகள் அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையும் அஸ்ஸலாமு அலைக்கே யா ரசூலல்லாஹ் என்று பெருமானாருக்கு சலாம் சொன்னது என்று அழியில் கல்லமல்லாக அவர்கள் சொல்கிறார்கள். மகளே, இந்த உலகத்தில் எத்தனை பேர் பெருமானாரை புகழக்கூடாது என்று சொல்லக்கூடிய தரித்திரங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ரோக்கிலே சென்றால் எந்த மரமாவது சலாம் சொல்லுமா, எந்த கற்களாவது சலாம் சொல்லுமா என்றால் எதற்கும் தகுதி இல்லாதவன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவன். ஆனால் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணியின் கண்ணியத்தை அவங்களுடைய மதிப்பை மரியாதையை அல்லாஹ் உயர்த்தி வருகின்ற காரணத்தினால்தான் சொல்கிறார்கள், நாங்கள் பெருமானாரோடு அமர்ந்து பேசி வச்சு வெளியிலே வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் ஆறறிவு பெற்ற மரம் அல்ல, ஐந்தறிவு பெற்ற மரம், இந்த உணர்வு இல்லாத பாறைகள், அத்தனை மலைகளும் பெருமானாருடைய மகத்துவத்தை புரிந்து பெருமானார் தெருவிலே செல்கின்றவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் என்ற சலாம் சொல்லுவதை நாங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள் என்றால் பெருமானாருடைய கண்ணியம் யார், கண்ணியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கடப்பானது இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமானார் சரதாசவர்கள் மீது மீளாது விழாக்கள் வருகின்ற பொழுது அதையும் சொல்ல போனார், கணியவர்களே மீளாது என்று சொன்னார் பெருமானார் பிறந்த நாளுக்கு தான் மீளா, அதையும் மாற்றி சில விஷக்கிழமைகள் சீரத்துள் நபி என்ற பெயரிலே வளம் வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு வகையிலே தான் பெருமானாரை பட்டம் தட்டி கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணிப்பார்க்க நாம் கவனித்திருக்கிறோம். மீளாது பெருமிழா என்று தான் நாம் உச்சரிக்க வேண்டும். பெருமானார் பிறந்த பெருநாளை, பெருமானார் பிறந்த அந்த நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட வேண்டிய கடமையும் கடப்பா நமக்கு இருக்குது என்பதை நாம் எண்ணிப்பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, அல்லாஹு ஜல்லஷாவத்தாரா பெருமானார் சல்லல்லாஹு மீது எந்த அளவுக்கு நேசம் கொள்ள வேண்டும், பெருமானார் மீது எந்த அளவுக்கு பிரியம் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே கோடிட்டு காட்டுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறார், "உன் என்கான் ஆபாவுக்கும் ஓ அபுமாவுக்கும் ஓ யஹுவானுக்கும் ஓ அதுவாதிக்கும் உங்களை தந்தைமார்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவிமார்கள் உங்கள் குடும்பத்தார்கள் நீங்கள் திரட்டிய பொருளாதாரங்கள் நீங்கள் செய்யப்படக்கூடிய வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம் நஷ்டம் ஏற்பட்டு விடுவோ பயந்து 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 செய்யக்கூடிய வியாபாரங்கள் தருவனகா நீங்கள் குடியிருப்பதற்காகடி நீங்கள் குடியிருப்பதற்காகடி எவ்வளவு உல்லாசமாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அந்த கடைகளெல்லாம் வைத்து அலங்கரித்து
நீங்கள் குடியிருக்கக்கூடிய உங்கள் வீடு இருக்கிறது அல்லவா, இதையும் தருதவனகா. நீங்கள் மொசாக்கில் தகுதிங்கிற கட்டிய வீடுகள் அகப்ப இறைக்கும் அல்லாஹி வர சூழகி, இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை விட அல்லாஹுடைய ரசூலை விட அல்லாவுக்காக போல் செய்வதை விட உங்களுக்கு மற்றவர்கள் பிரியமாக இருந்தார், உங்களுடைய மனைவி உங்களுக்கு பிரியமாக இருந்தார், நீங்கள் செய்யப்படும் வியாபாரம் உங்களுக்கு பிரியமாக இருந்தார், நீங்கள் பயிர் வயது செய்யப்படக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு அது பிரியமாக இருந்தார், உங்களுடைய பிள்ளைகள் பிரியமாக இருந்தார், நீங்கள் எதை விட அல்லாஹுவை விட அல்லாஹ் ரசூலை விட அல்லாஹ்வை பாதி ஜிஹாத் செய்வதை விட இந்த மூன்றை விட மற்றவை உங்களுக்கு பிரியமாக இருந்தால் எதிர்பார்த்திருங்கள், அல்லாஹ்வை கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள், பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்மறை காட்ட மாட்டான், நிராயத்தை காட்ட மாட்டான். இந்த மூன்றை தவிர அல்லாஹையும் ரசூலையும் அல்லாஹுடைய பாதையை யுத்தம் செய்வதை விட இந்த மூன்றை விட உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு பிரியம் இருக்குமையானால், நீங்கள் பெற்றெடுத்து உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு பிரியம் இருக்குமையானால், உங்களுடைய மனைவி மீது உங்களுக்கு பிரியம் இருக்குமையானால், உங்களுடைய குடும்பத்தின் மீது உங்களுக்கு பிரியம் இருக்குமையானால், நீங்கள் செய்யப்படக்கூடிய வியாபாரத்தின் மீது உங்களுக்கு பிரியம் இருக்குமையானால், பயந்து பயந்து கஷ்டம் ஏற்பட்டு விடுவோம் செய்யப்படக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது பிரியம் இருக்குமையானால், நீங்கள் இல்லங்கள் மீது உங்களுக்கு பிரியம் இருக்குமே ஆனால், அல்லாஹுடைய வேதனை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள், அல்லாஹுடைய வேதனை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறைகளை கோடிட்டு காட்டுகிறானே. எனியும் நெகிழ்வுகளை சிந்தித்து பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் எந்த அளவுக்கு பிரிய வைக்க வேண்டும், அந்த பிரியத்துடைய வெளிப்பாடாகத்தான் திண்டுக்கல் மாநகரிலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் மெய்யாது விழா என்ற அடிப்படையிலே 12 நாட்களும் ஒழுங்கு செய்து ஓதுகின்ற பொழுது நாம் பெற்றெடுத்த பட்சிடம் குழந்தைகள், நாம் பெற்றெடுத்த நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பெருமானாருடைய மகிழ்வை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, அவ்வுள்ளங்களில் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பள்ளிகளில் வந்து உட்கார்ந்து அவள் அந்த இதழ்களில் ஓதுகின்ற பொழுது கேட்பதற்கு எவ்வளவு இன்பமாக அவர்கள் மட்டும்தான் பள்ளிக்குள் வந்தார்கள் தவிர மற்றவர்கள் பள்ளிக்குள் வர முடியாதவர்கள் அல்லாஹ் அவர்களுக்குவிட்டார் என்றால் பெருமானாருடைய மகிமை எந்த அளவுக்கு உயர்தல் என்பதை எண்ணிப்பார்க்க நாம் பழிவிட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காற்றறிவி வருகிறார், ஒரு அறிவி வருகிறார், வந்து யார் ரசூலுல்லாஹ் நான் உங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஏதாவது அற்புதத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோ அந்த மரம் இருக்கிறது அல்லவா, அந்த மரத்திலே போய் சொல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கூப்பிடுகிறார் என்று போய் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது போய் சொல்லுகிறார்கள், மரத்திலே ஐயறிவு பெற்ற மரம், ஆறறிவு உள்ள மனிதர் அல்ல, அறிவே இல்லாத அந்த மரத்திலிருந்து போய் அந்த தோலை சொல்கிறார், முகம்மது உங்களுக்கு சலாம் சொன்னார், வரும்படி கட்டளை இட்டார் என்று சொன்ன உடனே ஜாத்திரி தகுவதியில் அஷ்டாறு சாதில தன் தம்சீலே அலா சாகிம்பிலாததமே, பெருமானாருடைய உத்தரவு கிடைத்த உடனே அந்த மரங்கள் பாதம் இல்லாமல் கண்டைக்கால் மீது அப்படி அந்த மலையும் கிழக்கையும் நெருக்கையும் வடக்கையும் தெற்கு ஒரு அசைவு அசைந்தது, அப்படியே வேரோடு குடுங்கி எந்த பாதம் இல்லாமல் கெண்டை கால் மீது பெருமானார் இடத்திலே போய் சஷ்டாங்கம் செய்திருந்தது மரம், இங்கே இருந்த மரம் வந்தது பெருமானார் சொன்ன உடனே அந்த தோழர் பார்க்கிறாள், ஆச்சரியம் அடைகிறார், ஒரு மனிதன் மனிதனை மதிக்க மாட்டேங்கிறான், ஆனா இந்த ஆரறிவுக்கு யார் என்று தெரியவில்லை, முகமது ஸல்லல்லாஹு வர சொன்னார் என்று சொன்ன உடனேயே அப்படியே முன்னும் பின்னும் வடது வரும் எழுத ஒரு அசைவா சென்று அப்படியே வந்துவிட்டது என்று ஆச்சரியப்படுகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை,
அப்போது மீண்டும் சொல்ல யார சிறந்தான், இதே மரம் எந்த இடத்தில் நீ நின்றதோ அதே இடத்தில் நீ நிற்க சொல்லுங்க என்று சொன்னபொழுது பெருமானால் போ என்று சொன்னார்கள். சொன்னவுடன் அந்த மரம் மாறறிவு பெற்றிருக்கக்கூடிய அந்த மரம் பெருமானாருடைய வார்த்தைகளை கேட்ட உடனேயே பெருமானாருடைய உத்தரவு கிடைத்த உடனேயே அப்படியே அசைந்து ஓடி இருந்த இடத்து எப்படி இருந்ததோ எந்த ஒரு அடையாளம் தெரியாமல் படையே எப்படி எப்படி இருந்தோ அப்படியே ஆகிவிட்டது என்று சொன்னார். இதைத்தான் குண்டா தந்த போசிரமத்தில்லா சொல்கிறார்கள், ஜாத்திரிந்த அகுவந்தியில் அஷ்டாறு சாஜித பெருமானாருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த மரம் அப்படியே அசைந்து பெருமானார் சதாசி வருகின்ற பொழுது பாதம் இல்லாமல் கெண்டை கால் மீது நடந்து வந்தது என்று குருதானந்த கோசுரமத்துள்ளாகிய அனைவர்கள் பெருமானாரை புகழ்கிறார் என்றால் அந்த குருதாசெல்வி ஓடாதே என்று சொல்லக்கூடிய அவள் என்னும் இந்துக்கள் மாநகரில் நடக்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க நாம் கடைபிடித்திருக்கிறோம். எத்தனை வாரியத்தாளர் பெண்கள் மனசாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரின் மீது காது வைக்கிறோம் என்று சொல்லி புரதாசலி ஓடாதே என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவர்களை எண்ணி பார்க்கிறோம். போதை ஓடாதே என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானாரின் புகழாதே செலவாது சொல்லாதே என்று சொல்லித் தரக்கூடிய ஒரு அவரநிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தனி விழுந்தவர்களே, நம் உயிரை காட்டில் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யதனா முத்து மார்மகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான பிரிய வைக்காதவரை நாம் உண்மை மூமின்களாக இருக்க முடியாது என்பதை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்கிறோம். ஆகையினால் அந்த பெருமானாரை புகழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ்வுத்த நம்முடைய ஞாபகம் தந்தது உரிவானாக பெருமானார் சல்லல்லாஹு கூறக்கூடிய அந்த கிதாபுகளை கையிலே தூக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்களில் ஒட்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து இதன் மூலமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய பாக்கியம் பெற்ற நன் மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சியால் உரிவானாக என்று கேட்டுக்கொள்வதோடு நன்னியும் நேர்ந்தவர்களை ஒவ்வொரு வீடுகளிலும் நபியவர் பிறந்து விட்டால் ஓதுங்கள், மூது செய்து ஓதுங்கள், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விலகச் செய்கிறான். அது மூலம் செய்து பெருமானார் புகழ்கிறோம். பெருமானார் அதன் மூலமாக சர்வாதி செல்கிறோம். அதன் மூலமாக அன்னதானம் வழங்குகிற மக்களுக்கு இந்த பாக்கியமெல்லாம் பெருமானாரை புகழ்வதால் கிடைக்கிறது. பெருமானாரை புகழ்வதால் எந்த கஷ்டம் ஏற்பட்டு விடாது. நேற்று கூட அஜியார் இடத்தில் நான் பேசிக்கொண்டிருப்பது சொன்னேன். அஜியார் அவர்களே, இன்று இரவு ஒரு சிக்கல் எனக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் தகஜத்துறை நேரம் 4 மணிக்கு எனக்கு முடிக்கு வந்தது. பிறை 12 அன்னைக்கு பெருமானார் விடுத்த உடனே பெருமானார் பிறந்த நாள் அல்லவா என்று டக்கில் மாறி சுற்றி எதிரில்லை எதிர்த்து உதவி செய்து தகஜத்தை தொழுதுவிட்டு நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்துவிட்டு பெருமானார் மீது சலவாத்து தாஜி சலவாத்தை நான் முடிந்த அளவுக்கு ஓதினேன். முடிந்த அளவுக்கு ஓதினேன். நான் முடிந்த அளவுக்கு ஓதி பிடித்ததுக்கு பின்னால் நான் அதற்கு பின்னால் 7 மணிக்கு நான் படுத்து விட்டேன். ஆனால் 10 மணிக்கு நான் எழுந்தறித்து நான் உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது. அதில் ஏன் கவலைப்படுகிறீர்கள், உங்களுக்கு என்ன தேவை செய்ய வேண்டும், அந்த தேவையை நான் முழுப்பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று என்னுடைய மகளுடைய திருமணம் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருப்பதால் அது தேவையை அறிஞ்சு இருந்தது. அதை ஒருவர் சொன்னார், உங்களுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கவலை விடுங்கள் என்று சொன்னார். அது சின்ன அமௌண்ட் அல்ல, சின்ன ஒரு 1000 2000 அல்ல, கூடுதலான ஒரு தொகை. அதை அப்படியே எனக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை யாராவது சொல்லக்கூடாது என்ற வார்த்தையோடு அது பிடிக்கிறார் என்றால் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு சலவாத்து ஓதுகிறோமோ, எந்த அளவுக்கு பெருமானாரை நேசிக்கிறோமோ, அந்த நேசிக்கூடிய பலன் கண்டித்து கொண்டாலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த பெருமானாரை புகழாதே, பெருமானார் புகழாசை ஓடாதே என்று சொல்லக்கூடிய அவர் நிலை எண்ணி பார்க்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வழிகளை சிக்கி விடாதே என்று அல்லாஹுக்காவிடைய அல்லாஹ் ரசூலுக்காக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தைக்கு நன்றி கூறி எல்லா வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா இந்த உலகத்தை விட்டு பெருகிய நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு கண் மூடக்கூடிய கடைசி நேரத்தில் உயிருக்கு உயிராட
உயிருக்கு மேலான கண்மணி செய்தா ஒத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்களால் நூறு பங்குக்குரிய பெருமானாலு முகத்தை இந்த கண்களால் பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் ஹபீப், நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று பெருமானாருடைய நூறு பங்குக்குரிய முகத்தை பார்த்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹி என்ற கலிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மோமின்களுக்கும் குர்ஆனை மண் செய்து ஹாஃபிஸ்களுக்கும் ஆலிம் உலமாக்களுக்கும் ஒவ்வொரு பள்ளிகளே ஐந்து பங்களிக்கக்கூடிய முஅத்தின்மார்களுக்கும் இந்த இந்த பாலியவரத்தை ஒன்று கொண்டிருக்கிற மஸ்ஜித் நூலில் ஒன்று கொண்டிருக்கிற மலைவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பாலையடி வாழைய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. வாஹி தவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வாய்ப்பு தந்தவைக்காக வேண்டி இந்த பள்ளியுடைய கனிமிக்கு மாணவர்களுக்கும் நிர்வாகத்தர்களுக்கும் இந்த ஜமாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.